ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஏ சிக்ஸ் பாயிண்ட் டூ எடுத்துக்கிட்ட ஆறு புள்ளி ரெண்டு சைன் பை ஏ ஒன் ப்ளஸ் காசியே ஈக்வல் டு ஒன் மைனஸ் காசியே டிவைட் பை சைன்ஏ என்பதை நிரூபிக்கவும் இதுதான் கொஷின் ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்துக்கலாமா சைன்ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் காசு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைன்ஏ டிவைட் பை ஒன் ப்ளஸ் காசியே இருக்குல்ல அதில் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா டினாமினேட்டர் என்னது ஒன் ப்ளஸ் காசு ஏ இதோடைய காஞ்சிகேட் என்னென்னா ஒன் மைனஸ் காசியே அந்த ஒன் மைனஸ் காசியவை நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்லையும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறோம் சரியா ஸோ சைனியே பை ஒன் ப்ளஸ் காசி அப்படியே வச்சுக்கிறோம் இதோட காஞ்சிகேட்டானால் ஒன் மைனஸ் காசியவால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம் ஸோ சைனியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியே அதை அப்படியே எழுதிக்கோங்க சைனியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியன்னு கீழே ஒன் ப்ளஸ் காசியே இன்ட்டு ஒன் மைனஸ் காசியை அப்படியே எழுதிக்கோங்க சரியா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ அந்த மாதிரி எழுதுனா இங்கே ஏ இடத்துல என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஸோ ஒன் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் ஒன்றுனாலும் ஒன்று தான் பி இருக்க இடத்துல என்ன இருக்குது இருக்குது இங்கே ப்ளஸ் காசியே மைனஸ் அப்போ பி ஸ்கொயர் அப்படின்னா சரியா அப்போ மேலே என்ன வரும் ஒன் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் கீழே ஒன் மைனஸ் என்ன ஸ்கொயர் அதாவது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கா இந்த ஃபார்மில் நம்மளுக்கு தெரியும் இதில் எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத அங்கே கொண்டு போய்ட்டுருங்க இப்போ காஸ்கொயரியை நான் அங்கிட்டு கொண்டு போய்ட்டேன் என்ன ஆகும் சைன் ஸ்கொயரியை ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ்கொயரியேன்னு வரணும் ஃபார்முலா மாறிவிடும் ஸோ இந்த ஒன் மைனஸ் காஸ்கொயரியவை எடுத்துட்டு என்ன பண்ணலாம் சைன் ஸ்கொயரியன்னு போடலாம் இப்போது இந்த ஸ்கொயருக்கு இந்த சைனியை என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ஸோ ஒன் மைனஸ் காசியை விட் பை சைனியை இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது